வெல்கம் டு சீஸ் வங்கத்தியன் சேனல். அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிக அடிப்படையிலான தேர்வு. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், எஜுகேஷன் காலேஜை பொறுத்தளவு அவ்வளோ வேகன்சி வந்து சொல்லியிருந்தாங்க. 1895 வேகன்சி மொத்தம் இருக்குது. இந்த எத்தனை வேகன்சிக்கு வந்து 9000 அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இது நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம், அதெல்லாம் கீழே இருக்குது. இன்றைக்கி வந்து இன்டர்வியூ நடந்தது எங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடி இன் எஜுகேஷன் ஐஏஎஸ்சி சைதாப்பேட்டை, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி கேம்பஸ் சென்னை. ஸோ இன்று 5/1/2023 காலை 10:30 வந்து தமிழுக்கான கலந்தாய்வு நடக்க ஆரம்பிச்சிச்சு. தமிழுக்கான கலந்தாய்வு பொறுத்தல பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக தான் ஒன்று போட்டேன், அந்த வீடியோலையும் நான் தான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து தங்களோட கிடைக்காதோ, இல்லை நம்ம ரெண்டு சப்ஜெக்டில் இருக்கமோ, இல்லை செலெக்ஷன் லிஸ்ட்டில் என்னோடய நேம் இருக்குது, இல்லை இந்த இன்னொரு லிஸ்ட்டில் என் நேம் இருக்குது. சில பேர் ரெண்டு லிஸ்ட்லேயும் நேம் இருந்துமே வருத்தப்படுறாங்க, கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு. ரெண்டு லிஸ்ட்லேயும் நேம் இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கி தமிழில் என்ன நடந்துச்சுன்னா, இருக்கிற தரவரிசைப்படி எல்லாரையும் கூப்பிட்டாங்க. தரவரிசைப்படி கூப்பிட்டப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன ப்ரியாரிட்டி தான் பிஹெச்டி, நெட்டு, ஜேஆர்எஃப், இந்த முதல்ல அவங்க வச்சுருக்க தரவரிசைப்படி கூப்பிட்றாங்க. எல்லாரும் அதில் இருக்காங்களான்னு பார்க்குறாங்க. இதில் வந்து ஏற்கனவே செலெக்ஷன் ப்ராசஸில் என்ன அவங்க கூப்பிட்டுருந்தாங்களோ, இன்றைக்கும் வந்து என்ன விஷயம் நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இப்போ நடக்க போகிறது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைரெக்டாக கவுன்சிலிங்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே தான் இன்றைக்கி நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து அனைத்து தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு வந்த அனைத்து தேர்வர்களும் பார்த்திங்கன்னா அவங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணாங்க. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பிஜி அதாவது இளங்கலை முதுகலை, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, இதெல்லாம் உங்களை அப்புறம் அப்ளிகேஷன் நீங்கள் போட்டிங்களே அதை டவுன்லோடோட ஒரு ஃபார்ம், இதெல்லாம் ரெண்டு செட்டு, ஜெராக்ஸு ஒரிஜினல் நீங்கள் ஒரு செட்டு வச்சுருப்பீங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல்ல இதை நல்லா வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ வந்திருந்தவங்க எல்லாருமே எந்த ரேஷியோவில் வந்திருந்தாலும் சரி, முதல்ல அவங்க கூப்பிட்ட செலெக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிற ப்ராசஸில் தான் முதல்ல பார்க்குறாங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்களோ அதை செக் பண்ணி அவங்க சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுறாங்க. வெரிஃபை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி வெகு நீண்ட கூட்டம் இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஒரே கேம்பஸில் தமிழ்ங்கிறதுனால இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 300-க்கு மேலே வேகன்சி இருக்குது ஜாஸ்தி. அதனால் செலெக்ஷன் லிஸ்ட்டில் என்ன இருந்த எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் தான் கன்சிடர் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் அவங்கள வந்து வந்த எல்லாரோட சர்டிஃபிகேட்டு அந்த ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் இதெல்லாம் எடுத்து அதை ரூஸ்டர் பிரகாரமும் பார்த்தாங்க. 69% வந்து ரூஸ்டர் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஏற்கனவே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான கவுன்சிலிங் நடக்கும்போதும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து முதல்ல அவங்க சர்டிஃபிகேட்டை செக் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து பிஹெச்டி சொல்லிவிட்டு பிஹெச்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணாதவங்கள வந்து இவங்க இந்த வாட்டி கன்சிடர் பண்ணலை. ஸோ என் ஆள் இல்லைன்னா வந்து பண்ணுவாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆள் வந்து தமிழை பொறுத்தளவு வந்து இருக்காங்க, அதனால் வந்து ஏற்கனவே கொடுத்தவங்கள மட்டுமே ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் எந்த கல்லூரிங்கிறத வந்து நான் யாருக்கும் சொல்லலை. ஸோ எந்த கல்லூரிங்கிறத சொல்லாமல் எப்படி சார் அப்படின்னு கேட்கலாம். எந்த கல்லூரிங்கிறத வந்து இன்னும் ஏன் சொல்லலைன்னா நபர்கள் ஜாஸ்தி, டிஸ்ட்ரிக்ட் வைஸில் ஜாஸ்தி, இதை உடனே முடிவு எடுக்க முடியலை. இது வந்து 350 அப்படிங்கிறப்போ வந்து எல்லாருமே அவங்க சொந்த மாவட்டத்து பக்கத்தில் இருக்காங்களா, சில பேர் வந்து அவங்க வசித்த சொந்த மாவட்டம் ஒன்றா இருக்கும், அவங்க தற்போது இருக்கிற மாவட்டம் வேறு எதாக இருக்கும். நிறைய பேர் அப்ளை பண்ணவங்க எல்லோரும் கிடைச்சா பார்ப்போம், கிடைக்கலனா பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லிட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து பெரும்பாலான மனநிலையாக இருந்துச்சு, ஏன்னா இப்போ கிடைச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து சர்டிஃபிகேட் செக் பண்ணாங்க, இன்றைக்கும் இன்டர்வியூ நடக்கலை. இன்டர்வியூ நடக்காமல் எல்லாேருக்கும் வந்து அவங்க ப்ராசஸ் என்ன இல்லை எதுன்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் 2 தினத்தில் எல்லாருக்குமே நீங்கள் உங்கள் கொடுத்த யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணாங்களோ, சிவி முடித்த எல்லாருக்குமே, சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி முடித்த எல்லாருக்குமே ஒரு சிவி வந்து முடித்த எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் ஆனவங்களை மட்டும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி, நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போதே ஒரு இமெயில் ஐடி ஒன்று கொடுத்தீங்க இல்லையா, அந்த இமெயில் ஐடியிலையும் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் என்ன வருமோ நீங்கள் அதை வச்சு அந்த கல்லூரியை போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உடனே வந்து இருக்கிற எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க, அவங்கவுங்க ஊருக்கு, எல்லா வெளியூர்லேருந்து வந்தவங்க எல்லாருமே. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷு இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடி இன் எஜுகேஷன், இதுவும் அங்கே தான், ஐஏஎஸ்சி சாதி சைதாப்பேட்டை நியர் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி கேம்பஸ்.
6/1/2023 காலை 10:30. ஸோ இப்போ நீங்கள் உடனே இன்னொரு டவுட் வரும், அவங்க வந்து மெயில் அனுப்புறது வந்து எத்தனை நாள் சார்? வித்தின் 2 நாளில், 48 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து மெயில் வந்துடும். ஏன்னா வந்து எந்த மாவட்டம் இருக்கீங்க, எந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் கேட்கலாம், இல்லை எந்த இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தா நல்லாயிருக்கும், இது மாதிரி கேட்க ஆரம்பிச்சுட்டு இது மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து வெகு சூன் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு மெயில் வந்துடும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடியை வந்து ரெகுலராக செக் பண்ணுங்கள், அதில் உள்ள இருக்கிற மெசேஜ் தான் உங்களுக்கு வரும். அது எப்படி இருக்குன்னா, இது ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்ட அரசாணை வந்திருக்கு, அதுக்கு அது சம்மந்தமாக உள்ளது தான் வந்து நம்ம பார்க்குறோம். தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு என்னைக்கு நடந்துச்சோ அந்த தேதி அன்று நடைபெற்ற கலந்தாய்வில் கௌரவ விரிவாளர் நேர்காணலில் கலந்து கொண்ட தங்களின் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டது. தாங்கள் பெற்ற கல்வித்தரத்தின் அடிப்படையில் ஆங்கில பாடத்திற்கான எந்த பாடமோ அந்த பாடம் கிடைக்கும். கௌரவ விரிவாளராக தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களுடைய எந்த இடத்துல உங்களை பிளேஸ் பண்ணுறாங்களோ அந்த கல்லூரியோட இடம் இந்த இடத்துல வரும். இந்த கல்லூரி இந்த இடம் அப்படின்னு பணியமர்த்தப்பட்டுள்ளீர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, தாங்கள் மேற்கண்ட கல்லூரியில் 25/1 அதாவது ஜனவரி 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிடணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அந்த 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க டெட்லைன் மாதிரி. இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களால் ஜாயின் பண்ண முடியாது, ஏன்னா அது வரைக்கும் தான் அங்கே வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணதுலேருந்து சரியாக வந்து ஒரு 20 நாளுக்கு மேலே உங்களுக்கு டைம் இருக்கும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே வந்து அவங்க சைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப்பில் வந்து ஆக்சுவலாக இதுதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இதை வந்து எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் அந்த கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுற இடத்துல ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுத்து கல்லூரி பணியில் சேருவது தொடர்பாக அப்படின்னு போட்டு இந்த இதை நான் இணைத்துள்ளேன்னு சொல்லிட்டு இந்த இதை ஜாயினிங் லெட்டரை நேராக கொண்டு போய் நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா போதுமானது. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு கல்லூரி கல்வித்துறை வந்து எந்தெந்த இடத்துல நீங்கள் எத்தனை இடத்துல நீங்கள் வந்து சிவி முடிச்சிருந்தாலும் அந்த 2 நாளுக்குள்ளே உங்களுக்கு நடக்கும். ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா, நான் இதை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா, தமிழ் மற்றும் ஆங்கிலம் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நிறைய போஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்ளிகேஷன் பண்ண எல்லாருமே வந்து வந்திருந்தாங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு உடனே வந்து அவங்களுக்கு தான் அதை ப்ரிஃபரன்ஸ் தர்றாங்க. இது இல்லாமல் நிறைய பேருக்கு சில டவுட் வரும், செலெக்ஷன் லிஸ்ட்டில் இல்லாமல் சப்போஸ் அன்னைக்கு வரல அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்டிருந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு லிஸ்ட்டு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம், வராதவங்களுக்கும் மறுபடியும் நாங்கள் ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி அவங்களில் யாராவது வர்றாங்களாங்கிறத கேட்போம். இது எப்படின்னா வந்து இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங், பிஎட் கவுன்சிலிங் இதெல்லாம் அப்ளை பண்ணப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, அவங்க ஜாயின் பண்ணலைன்னா அது காலிப்படி இடம் அறிவிச்சு மறுபடியும் வந்து அதே இடத்துல அந்த அடுத்த ப்ரிஃபரன்ஸில் யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிடுவாங்க, அது மாதிரியான ப்ராசஸில் பண்ணுறாங்க. அதனால் வந்து நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்காங்க. இதையும் நான் இன்றைக்கி போட்டிருந்தேன் இந்த வீடியோ. ஆக்சுவலாக இது வந்து நான் போடணுன்னே பிளான் பண்ணலை, பட் வந்து போகலாமா வேண்டாமா கெஸ்ட் லெக்சர் இன்டர்வியூ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏன் நான் அவ்வளோ பேர் டவுட்டு. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டில் நம்ம நேம் வந்திருக்குன்னா கன்ஃபார்மாக நீங்கள் பயப்பட வேண்டாம், முடிவை நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. ஏன்னா நிச்சயமாக இன்டர்வியூ அங்கே இல்லை, அதனால் வந்து நீங்கள் தான் முடிவு எடுக்க போகிறீங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டை மட்டும் கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வந்து சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம், அதனால் சர்டிஃபிகேட்டை வந்து ப்ராப்பராக எல்லாமே ஒரிஜினல் ஒரு இது வச்சுக்கோங்க. அதே மாதிரி செட்டு 2 செட்டு வச்சுக்கோங்க. இது இந்த வீடியோவும் நான் அந்த வீடியோ கீழே நான் கீழே போட்டிருக்கேன், நீங்கள் அதை லிங்க் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் மறுபடியும் மறக்க வேணாம், எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அது மாதிரி நீங்கள் என்னென்ன யூஜி பிஜி பிஜி கன்சல்டேட்டிவ் யூஜி கன்சல்டேட்டிவ் பிஹெச்டி எம்ஃபில் செட் சேஆர்எஃப் என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சிங்களோ எல்லாத்தையும் வச்சுங்க. அது மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட், டிஃப்ரெண்ட் ஏபிள்னு நீங்கள் ஏற்கனவே இருந்துச்சுன்னா அவங்களும் அந்த சர்டிஃபிகேட்டை காம்பிடன்ட் அத்தாரிட்டி கொடுத்தது, ஆதார் கார்டு, காப்பி ஆஃப் த டவுன்லோட் அப்ளிகேஷன், இது எல்லாமே ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிருங்க. நான் எதுக்கு மறுபடியும் சொல்கிறேன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் ரொம்ப பிளேட வைட்டல் இருக்கும், உங்களுக்கு யாருக்குமே இன்டர்வியூ இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி வந்து எல்லாருமே வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் யாராக இருக்காங்களோ அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க பயப்பட வேண்டியதில்லை. அன்றைக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் யாரும் இல்லைன்னா சப்போஸ், அதனால தான் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், சப்போஸ் உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஆள் இல்லை வேறு ஆளை கூப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்கலாம், தப்பு இல்லை. மேக்ஸிமம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள தான் இன்றைக்கி ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால்
யாரும் மனம் தளர வேண்டாம். அடுத்தடுத்தது நம்ம நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி, பெரிய பிக் தேங்க்ஸ். ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபும் நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு நிறைய விஷயத்தில் மோட்டிவேட் ஆகுது. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயும் தேவை. அதனால் நம்ம இது சம்மந்தமாக நிறைய வீடியோ நம்ம போட்டிருந்தது எல்லாமே கீழே போட்டிருக்கோம். இதில் எல்லாமே நீங்கள் நிறைய டவுட் இருந்துச்சுன்னா அந்த கீழே இருக்கிற வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களோட எல்லா டவுட்டும் எங்களுக்கு கிளியர் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சிஎஸ் பொன் கார்த்திகேயன் சேனல். இன்னும் அடுத்த அப்டேட் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் ரெகுலராக போகிறோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயும் தேவை. இது இல்லாமல் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு டிஎன்பிசியாக இருக்கட்டும், டிஆர்பியாக இருக்கட்டும், இல்லை இந்த 4000 வேகன்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி வந்து கால்ஃபர் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க, அதுக்கான ப்ரிப்பரேஷன் மற்ற அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணதுங்கிறத நம்ம சேனலில் வெகு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறோம். அதுக்கும் உங்கள் சப்போர்ட் தேவை. நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சிஎஸ் பொன் கார்த்திகேயன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. தேங்க்யூ.